இது வந்து ஃப்ளேவர் லேம்ப் ஃப்ளேவரு தென் அதே போல் சிக்க இது ஃபிஷ்ஷு ஸோ இதே போல் டக்கு சாலமன் டக்கு அதே போல் ஃப்ளேவர் போட்டிருப்பாங்க. முன்னாடிலாம் பிளெயினாக வரும், இப்போ எல்லாமே கிரெயின் ஃப்ரீயோடு வருது உங்களுக்கு. லோ கிரெயின் அண்ட் கிரெயின் ஃப்ரீ கிரெயின். இப்போ கேட் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்களா? ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். இது எப்படி நம்ம வந்து குளிக்க வைக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுக்குலாம் என்ன மாதிரி டிப்ஸ் இருக்கு கேட்ஸுக்குங்களா? கேட்ஸ் ரெகுலராகவே அவங்களுக்கு அவங்க நார்மலாக பாத் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு டவல் பாத் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம். சவுண்ட் அவங்களுக்கு முதல்ல ஸ்டாப் பண்ணலாம். சவுண்ட் இருந்தாலே இரிட்டேட் ஆகிடுவாங்க, ஃபுல் ஏரியாவும் கொஞ்சம் அவங்க. அதனால தான் டாக்ஸ் பண்ணுறப்ப கேட் உள்ள க்ரூமிங் பண்ண மாட்டோம். தென் டாக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் கேட் எடுப்போம். இதே போல் சவுண்டு மேக்ஸிமம் இல்லாமல் இந்த டவல் பாத் மாரி பண்ணுறது, வாட்டரில் ஷாம்புல அப்ளை பண்ணி பண்ணுறது, நெயில் கட் பண்ணுறது, இதெல்லாம் வீட்லேயே பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனலாக பண்ணுறப்ப இங்கே கிளியராக இருக்கும்.